பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 18. ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர், அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர். நீ அநாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர். மண்ணினின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனை உம்மை தேடி உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். நோய் நொடியில் விழுந்து விடாதபடி எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, இந்த அதிகாலையிலும் நீர் எங்களுடைய குரலை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு பதில் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த அருமையான நாளிலே அநாதைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒடுக்கப்பட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஏழை எளியோர்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்திற்கு ஊக்கம் ஊட்டக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர். அநாதையாய் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். யாருமே இந்த உலகத்தில் அநாதைகள் கிடையாது, அவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து இருக்கின்றோம். ஒடுக்கப்படுகிறவர்களையும் ஆண்டவரே ஒடுக்கிறவர்களையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். நீர் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர். ராஜாதி ராஜாவாக இரண்டாவது நியாய தீர்ப்பின் பொழுது நீர் வரும் பொழுது தகப்பனே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீர். யார் யாரெல்லாம் ஏழை எளிய மக்களை ஒடுக்குகிறார்களோ, யார் யாரெல்லாம் எளியோர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல் ஆண்டவரே தடை கற்களாய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பிள்ளைகளை அநாதைகளாய் மாற்றுகிறார்களோ, அவர்களையும் நீர் சந்திப்பீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் அவர்களை உமது பிள்ளைகளாய் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை தெருவில் வீசியிருக்கிறார்களோ, அநாதை இல்லங்களில் சேர்த்து இருக்கிறார்களோ, அந்த தாய் தந்தையர்கள் மீட்பு அடையும்படியாக அந்த நேரத்தில் செபிக்கின்றேன். அவர்கள் செய்தது பாவம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, ஒடுக்கப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வேதனையோடு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எல்லோரும் பணம் காசு உள்ளவர்களால் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பணமும் காசும் சொத்தும் செல்வமும் ஆஸ்திகளும் பெரிய அளவுக்கு வாழ்வை கொடுத்து விடாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி இந்த நேரத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றே திருப்பாடல்கள் 72 அதிகாரம் 12 இறை வார்த்தையில், தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. திருச்சபையின் வழியாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உமது ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு விடுதலை பறைசாற்ற நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர். எனவே நீர் கொடுத்த வார்த்தையை கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். மீட்பை கொடுப்பது நீர் அல்லவாம். அவர்களை ஆசீர்வதித்து பெரிய அளவுக்கு மாற்றக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம். இந்த நேரத்திலே ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. ஒடுக்கப்பட்டவர்கள் விடுதலை அடையும்படியாகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே, முதிர்ந்த வயதில் உள்ள பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். திருப்பாடல்கள் 91 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும் என்கின்ற வார்த்தையின்படி முதிர்ந்த வயதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தள்ளிவிடாதபடி ஆற்றல் குன்றும் நாளிலே அவர்களை கைவிட்டு விடாதபடி
அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீரே அவர்களை தாயின் கருவறையில் உருவாக்கியவர், நீரே அவர்களை பெயர் சொல்லி அழைத்தவர், நீரே அவர்களை பாதுகாத்து முதிர்ந்த வயது வரை அழைத்து சென்றவர். ஆற்றல் குன்றக்கூடிய நேரத்திலே பலத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீராய் இருக்கின்றீர். அவர்களை சுற்றிலும் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராய் நீர் இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கின்றேன் சுவாமி. யார் யாரெல்லாம் தன்னுடைய மருமகளுடைய கொடுமைக்கு ஆளாய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய மாமியாருடைய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய உள்ளத்தில் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, அவர்களும் நியாய தீர்ப்பின் பொழுது உமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவருடைய திருநாமத்தை கெஞ்சி மன்றாடி மீட்பு அடையும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. எங்களை விட்டு நீர் தொலைவில் போய்விடாதையும் ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்ய இந்த நாளிலே நீர் விரைந்து வரும்படியாக ஜெபிக்கின்றேன். இதோ இந்த அதிகாலையிலே ஆண்டவரே நேரத்தை பொருட்படுத்தாதபடி என்னோடு எழுந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே அவர்களையும் விட்டு நீர் தொலைவில் சென்று விடாதபடி அவர்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மையாக பெருக செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. யாருமே அவர்களை பார்த்து கடவுள் அவனை அவளையும் கைவிட்டு விட்டார், அவனை பின்தொடர்ந்து நாம் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து திரிகிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, இந்த அருமையான நாளிலே தீயோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக, உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியிலே வந்து சாப கட்டுகளில் இருந்து வெளியிலே வந்து உம்மை ஆராதித்து வணங்கி ஆண்டவரே உமக்கு துதி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, பாவத்திற்கு அடிமையாகி அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் நுரையீரல் சம்பந்தமான நோயினாலும் இரத்த சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் தானே அப்பா, அவர்களை நீர் தொடுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் ஒவ்வொருவரும் மீட்பு அடைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே தேடி வரும்படியாக உம்மை நோக்கி செபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களில் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கினீரே, நீரே போய் அவர்களை தேடி மீட்டீரே சுவாமி. அதே போல் தகப்பனே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொட்டு அவர்களை மீட்டு குணமாக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லாத ஒரு இடத்தில் இருந்து கூட நாங்கள் விரும்பக்கூடிய பொருளை உருவாக்கி தரக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர். இந்த நேரத்திலே தகப்பனே நாங்கள் கேட்பது எல்லாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அமைதியோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்து உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி நடக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை எங்களுக்கு அமைத்து தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. நீர் கொடுத்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொண்டு ஆண்டவரே திருச்சபை நிலைத்திருந்து உமது நாமம் மகிமைப்படும்படியாக செல்கின்ற இடமெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களை தொட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை தொட்டு எங்களை கழுவி சுத்திகரித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
Amin. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, இந்த நாளிலும் ஏழை எளிய மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மீட்பையும் வெற்றியும் கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.